ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பிளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரிப் டு ஹைதராபாத். ஸோ வந்துட்டு நம்ம காலையில் வந்து சீக்கிரமாக கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி வந்து ஃப்ளைட் 30 மினிட்ஸ் டிலே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, சாப்பிட வேறு இல்லை காலையில். நம்ம ஸ்டே பண்ண இந்த ஹோட்டலில் வந்து சாண்ட்விச் பண்ணுவாங்க. அது வந்து ஏர்போர்ட்டில் தான் பிடிச்சி சாப்பிட்லான்னு பிடிச்சி பார்த்தா, மட்டி பிரெட்டு, புதினா சட்னி, டொமேட்டோ, கல்ரிகா, அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. சரி வந்து சீஸ் மேகி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டாக வந்து ஃப்ளைட்டு தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம படம்லாம் ஏறி டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு என்னமோ நான் நினைக்கிறேன், நான் ஃப்ளைட்டில் ஏறினோடனே நான் மட்டே ஆகிடுவேன். ரொம்ப டயர்டாக இருக்கேன். என்ன படம் இணைய தாண்டி வருவேன். நான் அது பார்த்ததே இல்லை. என் ஃப்ரெண்டு வேற நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்து சொன்னா. சரி ஓகே, சும்மா இருக்கிற டைம்ல பார்க்காத படமாவது பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை எப்படி இருக்கு நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட்ல வந்து ரொம்ப சந்திக்கலாம். நல்லா தான் இருக்குது பாப்பா, இது உனக்கு நைஸ் நைஸா? வாங்கிட்டியா? வாங்கி தரேன், ஆனால் போட்டு வரணும். எங்கே போனாலும் எதை மிஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா வாங்குறேன். ஏய், அது போட்டு காட்டு, நல்லா இருக்காது, அது போட்டுக்கோ. ஆனால் எங்கே போனாலும் மிஸ் பண்ணாமல் போடணும் அப்படின்னா வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. இது சுமார் தான், ஆனால் நல்லா தான் இருக்குது. இதுவும் நீ என்னப்பா ஒரே கிளாஸ் எடுத்து போட்டுனுங்கிற? ஆமாம், அந்த மாதிரி இது கரெக்டு. ஆனால் நீங்கள் போடுறதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்து நான் வாங்கணுமான்னு நான் யோசிக்கிறேன். அப்போ வாங்க கிளம்பு, காற்று வரட்டும், கிளம்பு. ஆ, இது நல்லா இருக்கு. என்ன காஸ்ட் பாரு, இது இதுவா இல்லை கேர்ள்ஸ் போட்டுறது மட்டுமா? யூனிசெக்ஸான் பாரு. கேள் அவர்கிட்ட, பையா இஸ் திஸ் யூனிசெக்ஸ் ஆர் ஃபார் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ்? யூனிசெக்ஸா? நாடு ஏர்போர்ட்டில் டான்ஸ் டீச்சர் டான்ஸ் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட் சிஷியர் சிஷ்ய பிள்ளைக்கு. ஏர்போர்ட்டே வேடிக்கை பார்க்குது. ஓ வாவ், அஜிச்சு டான்ஸ் டீச்சருக்கு கோவம் வந்துச்சுப்பா. அங்கே ஃப்ளைட்டு மிஸ் பண்ணிட்டு முன்னாடி ஃப்ளைட்டுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுங்க எல்லாரும். அச்சோ அச்சோ, கோவம் வந்துச்சு, கோவம் வந்துச்சு. மாஸ்டர் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் என்ன டான்ஸ் மாஸ்டர் சித்தியப்பில டான்ஸ் இவ்வளோ பெரிய டான்ஸ் மாஸ்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துனுங்கிறாங்க. என்ன நீ? நான் யாரு? நான் யாரு? ஆ, டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் ஆடுற என்ன டான்ஸ் மாஸ்டர் கால் தவிர எல்லாமே ஆடுது. ஐயா சிசிப்ல சிசிப்ல டாடி உன்னை டான்ஸ் ஆட சொன்னாங்க, பாட்டு பாட சொல்லியே. ஓ இப்படியா? ஆ, புரிஞ்சிச்சு சிசிப்ளிக்கு. இங்கே இதுதான் மெயின் ஃபோக்கஸ், இப்படி பண்ணுவான். டாடி அவங்களுக்கு காலையிலேருந்து கூட்டிகிட்டு இருக்காங்க டாடி, தரையை திருப்பி திருப்பி கூட்டுற. பாவம், அவங்களுக்கு வேலையை மிச்சம் பண்ணி கொடுக்குறியா நீ? ஒழுங்காக காட்டு பாப்பா. சரி, நான் போர்டிங் பாஸ் காமிச்சு உள்ளே போய்ட்றேன், நீங்கள் வந்துடுறீங்களா இல்லை எப்படி? சூரத்லேயே ஒரு நாள் இருக்கீங்க. நான் எப்போ எழுந்துச்சு பார்த்தாலும் கண்ணில் அந்த கண்ணாடி இருக்கணும், இல்லை அவள் தான். ஒன்றும் பண்ண மாட்டேன், கல்வி நான் போட்டுப்பேன், ஞாபகம் வச்சு. அதனால தான் யூனிசெக்ஸ் வாங்கினது. திரும்ப
பேமா நீ ஏன் கண்ணாடி வாங்கல? வாங்க விடல. நீ போட்டிருக்க மாட்டே, அதான் பிரச்சனை. அப்புறம் ஃப்ளைட் கிளம்பிடுச்சு. போட்டி போட்டு பேசுறீங்களா நீங்க? உன் சவுண்ட் கேக்குதா இல்ல பைலட் சவுண்ட் கேக்குதான்ட்டு ரெக்கார்டட் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிளாஸ் டோர் வச்சு ஒரு வார்ட்ரோப்பு, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நல்ல பிக் ரெஸ்ட் ரூம். நாட் அ பிக் ரெஸ்ட் ரூம், ரெஸ்ட் ரூம் அவ்வளோதான், நல்லா இருக்கு பட் நீட் அண்ட் க்ளீன். இதுக்கு மேலே என்ன வேணும் சார் இருக்கு? ஓகே, நல்லா இந்த டோர்லாம் வச்சு பிடிச்சிட்டு இந்த சைடு வந்து இது. ஆமாம் இரு டெடி, விட்டு டெடி, நல்லா வாஷிங் இருக்கும். பெரிய மிரர் கிளம்புறதுக்கு, பிக் மிரர். அப்புறம் உங்க பேர் பால் போடுத்த மூலிக்கு பால் போடுறதுலாமா நோடிலாமா பால் போடுறது? காஃபி வேணும்னா காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு அது. இது மௌலிக் எடுத்து வச்சுக்கிறோம்மா. அப்புறம் இங்க ஒரு குட்டி டிவி, அதுக்கப்புறம் ரெண்டு பெட்டு. ஒன்னத்துல நானு, இன்னொருத்துல எங்க அப்பா அம்மா. எப்படி படுப்பீங்கன்னு கேட்டா எப்பயோ படுத்துக்கிறோம், உனக்கு என்னன்னு கேட்டா. எக்ஸ்ட்ரா பெட் வாங்கினா நீ தரையில படுக்கணும். அப்புறம் மேல படுப்பா, நீங்க தரையில. அப்புறம் இங்க வந்து குட்டி டிவி, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டேபிள். இங்க வந்து பார்க் அப்படின்னா மிருகங்களா இருக்குமா? ஜூ, ஜூ, ஜுவாலஜிக்கல் பார்க். அப்படி இது நான் பாக்குறேன் பாப்பா, நான் பா ரோடு. ஆமா, நைட்ல அப்படியே ரோடு பார்த்துட்டே இருக்கலாம். எங்க போனாலும் நம்மளுக்கு ரோடு தெரிஞ்சிச்சு. என்ன ஒண்ணு, இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஆமா, இங்க ஒரு 5th ஃப்ளோர்ல போய் இருந்தா அண்ணா நல்லா நீட்டா தெரிஞ்சிருக்கும். இங்க பாரு, இங்க ஏதோ இது இம்பீரியல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ஸ் எல்லாம் வைக்கிறோம். எங்க இங்கதான்
இம்பீரியல் ஸ்டாரா? ஹைதராபாத்ல முத்து ஃபேமஸா? ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் தான் பாதா. ஒரிஜினல் பால் இங்க தான் கிடைக்கும். அப்ப ஒன்னு வாங்கணும்பா. வாங்கணும்பா. எனக்கு வேணாம் நம்ம வாங்குப்பா. சோ வந்துட்டு இப்ப வந்து சம்ம டைம்ல வாங்கணும். வாங்கி தரியா? ஒரிஜினல் இதுல கோல்ட் தான் வாங்கணும். அது கோல்ட்ல கோத்துக்கணும். இல்ல இல்ல அந்த கோல்ட்ல அந்த மணி இல்ல. ஒரிஜினல் பால் வச்சு கோல்ட் வச்சு வரும். இப்ப பவள வாங்கன தெரியுமா அந்த கோல்ட் வச்சு இந்த மாதிரி ஒரிஜினல் இல்ல. இதே மாதிரி பவள இருக்கும். பவள இருக்கும். கோல்ட்ல வாங்குவோம். வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இவங்க போட்டிருக்க மாதிரி ஒரு வெறும் பால். வெறும் பாலா? ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் போட்டா நல்லா இருக்கும். சீப்பா கொடுப்பாங்க. 1700 ரூபாய்க்கு வாங்கலாம். நான் திருடிட்டு தான் ஓடணும். ஸோ வந்து அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளோட குட்டி ரூம். இப்ப என்ன பண்றது பிளான் அப்படின்னா கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். நான் எல்லாருமே ஃபுல் ட்ரெயின் அவுட். அதனால வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஷாப்பிங் பிளேசஸ் அதுதான் முக்கியம். அதனால வந்து நம்ம கொஞ்ச தூங்கி ரெஸ்ட் எடுத்து சாப்பிடணும். ஏன்னா பசியில எனக்கு தலைவலி வந்து. நம்ம போய் ஹைதராபாத் பிரியாணி எங்க இருக்குதுன்னு சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணிட்டு வாங்க நான் பார்த்து நிக்கிறேன். வாங்க பாரு. சோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அது வெல்ல போனதுக்கு அப்புறம் உங்க கிட்ட மீட் பண்றேன். நான் இப்ப பேசிட்டே இருக்கறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான டே வந்து ஓவர் ஆயிடுச்சு. வந்தோம், சாப்பிட்டோம், படுத்து தூங்கணும். நல்லா 4 மணி 3 மணிக்கு ஏஞ்சலான்னு பார்த்தா எல்லாருமே 5 மணி வரைக்கும் தூங்கிட்டோம் நாங்கள். அப்புறமா கிளம்பி வெளியில் போகலான்னு பார்த்தா ஒரே மலை, செம்ம டிராஃபிக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், திருப்பி ரிட்டன்லாம் போவேணாம், போய்தான் பார்ப்போமேனு போனோம். போயிட்டா போட்டிங்கில் போயிட்டா இது க்ளோஸு, வெதர் கண்டிஷனால க்ளோஸ் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு பக்கத்தில் என்ன இது என்ன கோயில், பிர்லா மந்திர், பிர்லா மந்திர் அப்படின்ற கோயிலுக்கு போயிட்டு மேலே அதை சுற்றி பார்த்துட்டு அப்புறமா திரும்பி சாப்பிட்டுட்டு பேர்லாம் வாங்கினோம். இங்கே பேர்ல் ஃபேமஸ் ஆமே, அதனால பேர்ல்ஸ்லாம் நிறையா வாங்கிட்டு ரிட்டன் ரூம்க்கே வந்துட்டோம். மேலையில் நினைஞ்சி தலைவலி வந்தது தான் மிச்சம். ஸோ வந்து இன்னையோட டே இப்படி தான் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு என்ன பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் போகலான்றது வந்து இனிமேல் தான் உட்காந்து நாங்கள் பிளான் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இத்தோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டங்கு ப்ரெஸ் பண்ணுங்க, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Okay, bye.